அனைவருக்கும் வணக்கம். அன்பு வீட்டு எடுப்பங்களை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா திருவாதிரை களி, அதாங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். பச்சரிசியை நான் கலைஞ்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதோட பாசி பருப்பு வச்சிருக்கேன். வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் தூள், இது ஏலக்காய் தூள் வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு வச்சிருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெறும் வாணலியில் நம்ம அரிசியை வறுத்துக்கலாம். பச்சரிசி நல்லா கலர் மாறிட்டு வருதுங்க. இப்போ நம்ம அதோட பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கடாயில நம்ம நெய் ஊத்திக்கலாம். நெய் நல்லா காயட்டும். நெய் காஞ்சதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்ல நம்ம தேங்காய் பூ, அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் குக்கரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நான் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க. ஏன்னா வெள்ளத்தில் மண்ணெல்லாம் இருக்குன்னு. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம பச்சரிசி பாசி பருப்பு இதெல்லாம் வறுத்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் குற குறன்னு, அதை அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூ, அதை அதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கோம். குக்கரை மூடிட்டோம். ஒரு விசில் வரட்டும். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூளை தூவிக்கலாம். அதோட முந்திரி பருப்பு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நெய்யும் சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க, களி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க, திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அன்பு வீட்டு அடுப்பங்கரை சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.